அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பத்தியில் ஜோதிடம் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், அக்ஷய லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம் கிருத்திகை நட்சத்திரம், அதாவது ரிஷப லக்னம் போயிட்டுருக்கு, ரிஷப ராசி போயிட்டுருக்கு. ஏஎல்பி லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போயிட்டுருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வந்து ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு. சூரியன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிருத்திகை நட்சத்திராதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கார். ஜாதகர் வந்து வரும்போதே என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லா கிரகங்களும் போட்டு தான் வந்து ஜாதகர் வருவார். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டால் ஒரு சார்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வரும். ஏன்னா என்ன தேவையோ அது மட்டும் போட்டாவே நம்ம அந்த பலன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும் நமக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம்னு வந்த உடனே சூரியனை மட்டும் பார்த்தா போதும். இந்த சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்க அமைப்பு வந்து ஜாதகர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வீடு வாங்குவேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் என்ன கேட்டேன் அவரை, வீடு வாங்கணுமா வீடு விற்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் வீடு வாங்குற மாதிரி தெரியல, நீங்கள் வீடு விற்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், வீடு விற்கணும் சார், நான் வீடு விற்றுட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வீடு வித்துருவீங்க நீங்கள், அதுக்கப்புறம் தான் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திராதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாலாம் பாவம், நாலாம் பாவத்துக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா சூரியன். ஓகேங்களா, நாலாம் இடத்துக்குரியவன் சூரியன், நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மூன்றாம் பாவத்தில் சூரியன் இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடு விற்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்போ வீடு ஃபஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் வீடு விற்றுருவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துலலாம் வீடு விற்றுட்டார். ஓகேங்களா, எதுக்காக இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தளவுக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம்தான் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சார் நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாம் சார் இதுக்காக தான். இதுக்கு ஏன் சார் நீங்கள் பார்க்கணும், நீங்களே அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்டேன் நான். அவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தாவே போதும், பல விஷயங்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து கால் பண்ணும்போது, இப்போ வந்து வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறது, அதாவது அஸ்ட்ராலஜி வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க போகிறது, நிறைய பேர் கால் பண்ணும்போது இந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கே சார் நான் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். நிறைய பேர் வந்து, ஐயோ காத்தாலியா சார், காத்தால வந்து எழுந்துக்க முடியாது சார் என்னால், எனக்கு ஏன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து சொல்கிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, காத்தால் எழுந்துக்க முடியாது சார். அதாவது நமக்கு வந்து இரண்டு விதமான மைண்ட் வந்து ஒர்க் பண்ணுவோம் எப்போவுமே. ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லும்போது குருவினுடைய அம்சம்னு சொல்லுவாங்க, ஜோதிடம் அப்படின்றது குருவினுடைய அம்சம்னு சொல்லுவாங்க, புதனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அப்படின்னா, அந்த ஓசோன் படலம் வந்து விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போது விஸ்தாரமான ஒரு ஃப்ரெஷ் ஏரில் நம்ம உட்காந்து நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பகிர்த்துக்கும் போது உங்களுக்கு நல்ல கிராஸ்பிங் பவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட், ஆனால் வந்து கார்த்தால் எழுந்துக்கிறது தான் வந்து கஷ்டம்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4 மணிக்கு எழுந்துக்கணும், 4:30 மணிக்கு வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது 4 மணிக்கு எழுந்துக்கும் போது ரெண்டு விதமான மைண்டு ஒர்க் பண்ணணும் நமக்கு. ஒரு மைண்டு சொல்லும், ஐயோ நம்ம நிறைய சுற்றிட்டு வந்திருக்கோம், நேற்று ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்திருக்கோம், இந்த டைமில் எப்படி எழுந்துக்கிறது அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லும். இன்னொரு மைண்டு சொல்லும், நம்ம தான் டிசைட் பண்ணிட்டோமே, நம்ம வந்து காத்தால் எழுந்துக்கிட்டால் தானே வந்து நம்ம படிக்க முடியும். அதாவது ஒரு மைண்டுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது கரெக்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். கரெக்டு, காத்தால் வந்து எழுந்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரியும் நமக்கு. ஆனால் இன்னொரு மைண்டு,
ஓகேங்க. என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம் வந்து முதன்மையை வந்து காமிக்கும்னு சொல்லலாம். அது வந்து காத்தால் எப்படி எழுந்துக்கிறது அப்படின்னு ரெண்டு விதமான மனப்போராட்டங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த அலாரம் அடித்து 4 மணிக்கு எழுந்துக்கும் போது அது தோணும். ஓகேங்களா? இந்த சோம்பேறித்தனம் வந்து முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம். நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டுறோம், கடவுள் வந்து நமக்கு பணம் கொடுத்துடணும், வண்டி வாகனம் கொடுத்துடணும், சொத்து எல்லாமே கொடுத்துடணும், நல்ல வேலை கொடுத்துடணும், எல்லாமே கடவுள்கிட்ட கேட்குறோம், கடவுள் எல்லாமே நமக்கு கொடுத்துடணும். இந்த 9 கிரகங்களும் வந்து நம்ம கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் கொடுத்துடணும். ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்தா வந்து எல்லா கிரகங்களும் நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களால் நீங்களே உங்களை வந்து வெல்ல முடியல அப்படின்னு சொன்னால், உங்களை நீங்களே வின் பண்ண முடியலன்னு சொன்னால், எப்படி வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படி கை கூடும்? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களை நீங்களே வந்து வெல்ல முடியலன்னு சொன்னால் அந்த ரெண்டு விஷயம் வந்து, அந்த ரெண்டு மனப்போராட்டங்கள் காத்தால 4 மணிக்கு உதிக்கும். அந்த அந்த உதிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காத்தால எழுந்துக்கணும், இது நல்லா தெரியும். காத்தால எழுந்துக்கிறது நல்ல பழக்கமாக பழக்கம், நல்ல பழக்கம்தான். ஆனால் அந்த நல்ல பழக்கம் வந்து இன்னொரு மைண்டு வந்து என்ன சொல்லும், கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு தோணும். இந்த ரெண்டு மனப்போராட்டங்களுக்கு நடுவில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டு இருக்குது பாருங்கள், அந்த மைண்டு தான் வின் பண்ணும் ஆக்சுவலாக. அதனால தான் அந்த கன்விக்ஷன்னு சொல்லுவாங்க, அதாவது உறுதியான முடிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது விஷயம் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம வெல்லணும், நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடைய முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அதனால் அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற வகுப்பு வந்து அருமையான வகுப்புன்னு தெரியும், ஜோதிடம் கற்றுக்கிறது அருமையான ஒரு விஷயம் தெரியும், இந்தளவுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே மேனுவல் இருக்குது. இப்போ டிவி பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே ஒரு மேனுவல் இருக்குது. அதே மாதிரி உங்கள் மேனுவல், ஓகேங்களா, உங்கள் மேனுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகம் தான் உங்களுடைய மேனுவல். நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் உங்கள் மேனுவல். இப்போ அதை ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், யாருக்கிட்டையும் பார்க்காம நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மேனுவலை நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காத்தால 4 மணிக்கு எழுந்து தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களை நீங்கள் ஜெயிக்கணும். உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையே வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த எளிமையான அக்ஷய லக்ன பத்தியினுடைய வகுப்பு வந்து குடிசீக்கிரம் ஆரம்பிக்க போது வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.